நீங்க பாலு மகேந்திரா சர்க்கிட்ட தான் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? கேமரானோன்னு அவர் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்தார். அப்போ விஸ்காம் அப்போ தான் வர டைம், அடுத்த 2002 அது அந்த எண்டில் வரும்போது, பட் என்னால் அதை பண்ண முடியல. ஸோ அடுத்து கேமரானா என்ன, அது கேமரானா பாலு சார் மட்டும்தான் வந்தார். சரி, பாலு சார்னா பார்க்கணும், சினிமானா கூடம் பார்க்கும். அப்போ இருந்த அதானே சென்னையில் வளர்ந்தப்போ நம்ம சென்னையிலன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா கூடம் பார்க்கணும் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து இறங்கிட்டு சாலிகிராமம் அப்படின்னு தெரியாது. ஓகே, அப்போது அவர்கிட்ட வந்து வெற்றி சார் இருந்திருக்காரு, நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அவர்கிட்ட கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அப்போ அவர்கிட்ட உங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்து பாலு சார்கிட்ட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி அவர்கிட்ட உங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கீங்க, பட் ஸ்டில் இப்போ நீங்களும் வெற்றி சாரும் சேர்ந்து ஒரு செம்மையான ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. பாலு சார்கிட்ட ஒர்க் பண்ணணுன்ற அந்த ஒரு ஏக்கம் வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ந்துருச்சா? வெற்றி சார் சொன்னாங்க, நான் அப்போ வந்து அந்த சில அந்த டைமில் ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு. அந்த படம் போயிட்டு இருக்கும்போது அதில் நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. துரை செந்தில் சாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சுரேஷ் சார்னு ஒருத்தங்க, எத்தன் மூவி டைரக்டர் அவர், நிறைய பேர். அப்புறம் கிருஷ்ணகாந்த்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் அமர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இல்லை நடிக்க உள்ளே வந்துருங்க, ஏன்னா இங்கே அசிஸ்டன்ஸாக இப்போது இது பண்ண முடியும், நீங்கள் நடிக்க உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஏன்னா போய் நின்றுட்டுருப்பேன், அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் டெய்லி. அந்த ரிஹர்சல் டெய்லி போது என்னால் பண்ண முடியல, நான் நிறைய பல் சொல்கிறேன், இல்லை க்ளோஸ்அப்பில் பல் பெருசாக தெரியும் அப்படிலாம் அதை பண்ணாததுக்கு ரீசன் சொல்லுவேன், இல்லை பண்ண முடியுன்றது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பாட்டு 5 மணிக்கெலாம் போயிட்டேன், நான் போனதுக்கப்புறம் தான் ஜென்ரேட்டரே வருது. அந்த ஷூட்டிங் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் சுரேஷர் தான் என்ன, நீ வந்துருப்பா அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வந்து நான் போயிட்டு அடுத்த நாள் நான் போனதுக்கப்புறம் தான் யூனிட் வருது எல்லாம். வெற்றி சார் ஒரு 8:30 வந்து, நீ எப்போ வந்த அப்படின்றாங்க. பாலு சார் வராங்க எல்லாம் அந்த ஷூட் போது, ஷூட் போயிட்டுருக்கும்போது நான் ரிஹர்சல் பண்ண ரோல் வேறு ஒரு பிரதர் நடிச்சிட்டாரு, எனக்கு பார்த்துட்டு பயம் இருக்கும் அப்படின்னு நான் மேலே போயிட்டு, சார் நான் கிளம்புறேன் அப்படி 6 மாதமாக 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுது பாலு சார். அவர் அப்படியே பார்த்தாங்க, கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தேட்ரு திருப்பி ஃபுல்லாக அந்த இன்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏன் பண்ண முடியல, முடியலாம் வளர்த்துட்டு பயங்கரமாக வந்து திருப்பியும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி சாரை பார்க்குறேன். தூரத்தில் பார்த்துட்ருக்கும்போது அது டோட்டல் இன்னைக்கு வேறு மாதிரி சூப்பர் பார்த்து நெகட்டிவாக இல்லை, ரொம்ப பாசிட்டிவாக. ஏன்னா அவர் தான் சொன்னார் அந்த தேட்ரு ரிஹர்சல் அப்போ முடியும், அது அவ்வளோ பெரிய. அவரும் அப்புறம் ஓல்டு வாஷ்மேன் பேட்டில் எனக்கு சத்யநாராயணன் ஒருத்தர் இருந்தார், டைப்பிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தார் அவர், அந்த ஒரு ஃப்ரெண்டும். அவர் நிறைய புக்ஸ்லாம் அந்த டைமில் கொடுப்பார், அவரும் பேசிட்டு. நான் அவர்கிட்ட தான் தேட சொன்னேன், கூத்துப்பட்ற எங்கன்னு வெற்றி சார் சொன்னது, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் நானே நான் அன்றைக்கே நடந்து போயிட்டு முடியாது, அதனால நடந்து போய் கோட்டூர்புரம் அங்கங்கே தேடி அலைஞ்சு அப்புறம் சிஎம்பிடி பக்கத்தில் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி அது போயிட்டு வெற்றி சார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமில் நான் வந்து சொன்னதை நான் மறந்துட்டேன். அவர் வந்து விசாரணை எப்போ சொன்னார், மைண்டு சொன்னா நீங்கள் என்னை வச்சு படம் எடுப்பீங்க அப்படின்னு, அது நடந்துடுச்சு அப்படின்னு. அது ஹாப்பி தான், பயங்கர சூப்பரான ஹாப்பி. ஒரு கான்ஃபிடென்ட்ல சொன்னது வந்துட்டு அதை நம்ம ஒர்க் பண்ணியே காமிச்சிட்டோம் இல்லையா, அது அவர் வாயிலேயே சொன்னது. நம்ம ஒர்க் பண்ணல, அது அமைஞ்சு நம்ம அந்த பாட்டில் நம்மன்னு வேலை பார்த்துட்டே இருந்தோம், அது பாட்டுன்னு வந்து சேர்த்துருச்சு எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும்.